எல்லோருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் பத்திரமா இருங்க, சரிங்களா? வீட்டில் இருந்து வெளியில் போனால் என்ன பண்ணணும்? ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்காங்க, மாஸ்க் போட்டு போகணும். வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா கை நல்லா கழுவணும். நாம் இருக்கா? சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் பார்த்தீங்கன்னா பல்லூடகம் மற்றும் கணிப்பொறி பதிப்பகம், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் முதல்ல பார்த்தீங்கன்னா பல்லூடகம்னா என்ன? உங்களை யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்ச பதில் சொல்லுங்கள். பல்லூடகம்னா என்ன? யாருக்கு தெரிய? உங்கள் வீட்டில் தினமும் காலையில் என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய அப்பா அண்ணன் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? காலை எழுந்திருப்பாங்க, சரி. அதுக்கப்புறம் கையில் வச்சு பார்ப்பாங்க, இந்த செய்தித்தாள் அவருக்கா? அது பேர் தான் பல்லூடகம். பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள், சரிண்ணா? இந்த செய்தித்தாள் என்ன உங்கள் இருக்கும் பார்த்துருக்கல நீங்கள். உரை, படம், விளையாட்டு எல்லாம் உள்ள பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? சரி, நீங்கள் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பல்வேறு வளங்களான நிலப்படம், உரை, வரையறை, ஒளி மற்றும் ஒளி ஆகியவற்றை ஒரு தளத்திலிருந்து மற்றொரு தளத்திற்கு பயனர்கள் தரவை இணைத்து மாற்ற பல்லூடகம் அனுமதிக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் கணினி தொழில்நுட்பத்தின் வேகமான வளர்ச்சியானது பொழுதுபோக்கு மற்றும் கல்வி ஆகியவற்றின் மீது பெரும் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. புரிஞ்சா? பல்வேறு வளர்ந்தது நிலப்படம் தெரியும் உங்களுக்கு. உரை, வரைகள், ஒளிந்தது சத்தம், இது வெளிச்சம் ஆகியவற்றை ஒரு தளத்திலிருந்து மற்றொரு தளத்திற்கு பயனர் நம்மளுடைய தரவு என்ன நமக்கு தெரியும் இணைத்து மாற்ற பல்லூடகம் என்ன செய்து அனுமதிக்குது. நம்மளுடைய என்னது படம், பாட்டு கேட்குற வெளிச்சம், வீடியோ, சினிமா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தளத்திலிருந்து மற்றொரு தளத்திற்கு கொண்டு செல்ல எது பண்ணுகிறது? பல்லூடகம் அனுமதிக்குது. கடந்த 10 ஆண்டுகளில் கணினி என்னது தொழில்நுட்பம் வேகமான வளர்ச்சி ஆனது. என்னது தெரியும்? பொழுதுபோக்கு என்ன தெரியும் உங்களுக்கு? வீடியோ பார்க்கறது, படிக்கிறது, விளையாடுறது மட்டுமல்ல கல்வி ஆகியவற்றின் மீது பெரும் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது எது? பல்லூடகம். இன்னைக்கு நம்முடைய செல்போன்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். முன்னாடி நினச்சி எதுவும் பண்ண முடியாது. இப்போ என்ன, நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே செல்போன் மூலமாகவோ அல்லது கணினி உதவியோடு நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம், படிக்கலாம். அதுக்கு என்ன நம்மளுக்கு பல்லூடகம், அதை பற்றி அன்னைக்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம், இதை பற்றி படிக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் நோட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதை பற்றி விரிவாக நம்ம அடுத்த வகுப்பில் படிப்போம். புரிஞ்சுன்னா எல்லோருக்கும் சரியா? எல்லோருக்கும் நன்றி, தேங்க்யூ.